अपडेट न्यूज़ தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க கேது சூரியன் இணைவுடன் கூடிய சனி அமாவாசை நாளில் சூரிய கிரகணமானது இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்க உள்ளது. சாதாரணமாகவே கிரகணம் நிகழ்ந்தாலே ஏதாவது ஒரு தாக்கத்தை 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடும். அதுவும் இந்த முறை சனி அமாவாசை நாளில் இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுவதால் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. மேலும் இந்த தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு அவங்க அன்றைய தினத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2021 ஆண்டுடைய கடைசி சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய அமாவாசை சூரிய கிரகணமானது நாளை நிகழவுள்ளது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் கடந்து செல்லும் போதுதான் இந்த சூரிய கிரகணமே ஏற்படுகிறது. இது நம்மில் பலருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தாங்க. இந்த கிரகணம் விருச்சிக ராசியில நிகழ்கிறது. விருச்சிக ராசியில கேது மற்றும் சூரியனுடைய இணைவுடன் கூடிய நாளில் தான் இந்த சூரிய கிரகணமானது ஏற்பட உள்ளது. இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரியாமல் இருந்தாலுமே தென்னாப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தெற்கு பகுதி, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியக்கூடும் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சூரிய கிரகணமானது சனி அமாவாசை நாளில் நிகழ உள்ளது. பொதுவாகவே சனி அமாவாசை மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த நாட்களில் நம்ம லட்சுமி தேவியை வழிபாடு செய்துட்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சமானது உண்டாகும். இப்போது இந்த சனி அமாவாசை நாளில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது மேசம் முதல் மீனம் ராசினர் வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது, அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பானது வரக்கூடும், அந்த பாதிப்பை சரி செய்வதற்கு அவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக இந்த ஒரு சூரிய கிரகணமானது சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து வருவதால் ஒரு சில விபத்துக்களானது ஏற்படும் என்று ஜோதிடத்தில் கணித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரிவது குறைவு என்று சொல்வதன் காரணமாக நமக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் இந்த கிரகணத்தின் மூலமாக ஏற்படாது என்று இன்னொரு பக்கமும் சொல்லப்பட்டு வருகிறது. மேசராசி நேயர்களே, மேசராசியின் 8வது வீட்டில் தான் சூரிய கிரகணமானது நிகழ உள்ளது. இதனால உடல் நிலையில சில பிரச்சனைகளானது ஏற்படலாம். சனி அமாவாசையில நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தால் கெட்ட பலன்கள் கிடைக்காமல் இருப்பதற்காக கருப்பு நிற பசு அல்லது மூத்த சகோதரருக்கு சேவைகள் செய்ய வேண்டியது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியின் 7வது வீட்டில் தான் சூரிய கிரகணமானது நிகழ உள்ளது. 7வது வீடு வாழ்க்கை துணையை குறிக்கிறது. எனவே தான் சனி அமாவாசையில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது உங்களுடைய துணை உடனான உறவை பாதிக்கக்கூடிய வகையில் அமையக்கூடும். எனவே தான் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படலாம். எனவே கிரகணத்தின் மோசமான தாக்கத்தை தவிர்க்க உணவு உண்பதற்கு முன் ஒரு துண்டு பிரெட்டை நெருப்பிற்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாகும். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசியின் 6வது வீட்டில் தான் சூரிய கிரகணமானது நிகழ உள்ளது. 6வது வீடு ஆரோக்கியம், எதிரி மற்றும் நண்பர்களை குறிக்கிறது. எனவே இந்த கிரகணத்தால் உங்களுடைய எதிரிகள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். நண்பர்களை உங்களுக்கு உடனேயே வைத்து கொள்ளுங்கள். இந்த கிரகணத்தின் தாக்கத்தை தவிர்க்க நாய்க்கு பிரெட் துண்டுகளை கொடுக்க வேண்டியது அவசியமாகும். கடகராசி நேயர்களே, கடகராசியின் 5வது வீட்டில் தான் சூரிய கிரகணமானது இந்த முறை நிகழ உள்ளது. இந்த 5வது வீடு கல்வி, குரு, குழந்தைகள் மற்றும் அறிவு ஆகியவற்றை குறிக்கிறது. எனவே இந்த சூரிய கிரகணம் இந்த அனைத்திலுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்த கிரகணத்தின் தீய விளைவுகளை தடுக்க நீங்க பறவைகளுக்கு உணவளிக்க வேண்டியது அவசியமாகும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசியின் 4வது வீட்டில் தான் சூரிய கிரகணமானது நிகழ உள்ளது. 4வது வீடு தாயின் நிலம் மற்றும் வாகனத்தை குறிக்கிறது. எனவே உங்களுடைய தாய் உடனான உறவானது பாதிக்கப்படும் மற்றும் நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் ஆகியவற்றை பாதிக்கும். இக்காலகட்டத்தில் தாயின் ஆதரவை பெற சற்று கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கக்கூடும். கிரகணத்தின் கெட்ட விளைவுகளை தடுக்க இந்த நாளில் ஒரு ஏழைக்கு நம்ம உணவளிக்க வேண்டியது அவசியமாகும். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசியின் 3வது வீட்டில் சூரிய கிரகணமானது நிகழ உள்ளது. 3வது வீடு உடன் பிறப்புகளை குறிக்கிறது. எனவே இந்த கிரகணத்தால் உடன் பிறப்புகள் உடனான உறவில் கசப்பானது ஏற்படலாம். எனவே இந்த கிரகணத்தின் கெடுபலனை தவிர்க்க சமய பணிகளில் ஈடுபடுவதோடு தவறான செயல்கள் ஆதரவாக இருப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசியின் இரண்டாவது வீட்டில் தான் சூரிய கிரகணமானது நிகழவுள்ளது. இரண்டாம் வீடு செல்வத்தை குறிக்கிறது. எனவே இந்த கிரகணத்தால் உங்களின் நிதி அல்லது பண விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். கிரகணத்தின் தீய பலன்களை தவிர்க்க கோவிலில் தேங்காய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் அல்லது சிறிது பாதாமை நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரலாம். விருச்சிக ராசி நேயர்களை, விருச்சிக ராசியின் முதல் வீட்டில் தான் சூரிய கிரகணமானது நிகழவுள்ளது. இதனால் இந்த கிரகணத்தின் போது மிகவும் ஆற்றலின்றி சோர்ந்து இருப்பதை போன்று உணரலாம். இந்த கிரகணத்தின் தீய விளைவுகளை தவிர்க்க சூரிய பகவானுக்கு நீரை நீங்க சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தனுசு ராசி நேயர்களை, தனுசு ராசியின் 12வது வீட்டில தான் சூரிய கிரகணமானது நிகழ இருந்தது. இந்த வீடு மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தை குறிக்கிறது. எனவே இந்த கிரகணத்தால் உங்களின் மகிழ்ச்சி குறையும் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும். சூரிய கிரகணத்தின் தாக்கத்தை குறைக்க உங்களுடைய வீட்டின் ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைத்து வீட்டில் போதுமான அளவு வெளிச்சம் படுமாறு செய்ய வேண்டும். மகர ராசி நேயர்களை, மகர ராசியின் 11வது வீட்டில் சூரிய கிரகணமானது நிகழ்கிறது. 11வது வீடு வருமானம் மற்றும் ஆசை நிறைவேறுவதை குறிக்கிறது. ஆகவே இந்த கிரகணத்தால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதில் சற்று சிரமமானது இருக்கக்கூடும். உங்களுடைய வருமானத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே சூரிய கிரகணத்தின் தீய பலன்களை தவிர்க்க இந்த நாளில் இரவு தூங்கும்போது தலைக்கு அடியில் 5 முழங்கி அல்லது 5 பாதாமை வைத்து தூங்கி மறுநாள் காலையில் அதை கோவிலுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். கும்பராசி நேயர்களை, கும்பராசியின் 10வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இந்த வீடு தொழில் மற்றும் தந்தையின் வெற்றியை குறிக்கிறது. ஆனால் இந்த கிரகணத்தினால் உங்களுடைய தந்தையின் தொழிலில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். எனவே இந்த சிரமத்தை தவிர்ப்பதற்கு நீங்கள் தலையில் வெள்ளை நிற தொப்பி இல்லைனா தலைப்பாகையை அணிந்து கொள்ளலாம். மீனராசியின் 9வது வீட்டில் சூரிய கிரகணமானது நிகழவுள்ளது. 9வது வீடு அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. எனவே இந்த கிரகணத்தின் போது உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழு ஆதரவாக இருக்காது. கிரகணத்தின் தீய பலன்களை தவிர்க்க கோவிலில் வெள்ளத்தை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். எனவே 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்கவங்களுக்கு உரிய வீட்டின் அடிப்படையில் இந்த சூரிய கிரகணமானது நிகழவுள்ளது. இதனால் அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. எனவே அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான பரிகாரங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த பரிகாரத்தை செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தினால் உங்களுக்கு எந்தவித கிரக தோஷ பாதிப்புகளும் வராது. இந்த முழு சூரிய கிரகணத்தின் போது ஒரு முக்கியமான விஷயமும் நடந்து இருக்கிறது. அதாவது 6 வருடம் நடந்த போர் நின்று போய் இருக்கிறதாம். லிடியா மெடாஸ் நாடுகளுக்கு இடையே 6 வருடங்களாக நடந்த போரை நிறுத்தியது சூரிய கிரகணம். முழு சூரிய கிரகணம் நிகழ்ந்த போது இரு நாட்டு போர் வீரர்களுமே பயந்து போய் சண்டையை நிறுத்திவிட்டு சூரியனை பார்த்து வேண்டுதல் செய்தார்களாம். இனிமே நாங்க சண்டை போட மாட்டோம், சூரியன் உதிக்கணும்னு சொன்னாங்களாம். கிரகணம் முடிந்து சூரியன் வந்தவுடன் சொன்ன மாதிரியே போரை முடித்து கொண்டார்களாம். இது மாதிரி கிரகணத்தால் நிறைய சுவாரஸ்யங்களானது நடந்து இருக்கிறது. சீனாவில் டிராகன் சூரியனை சாப்பிடுவதாக நம்பிக்கை இருக்கு. நம்ம ஊர்ல சூரிய கிரகணம் நிகழும் போது ராகுவோ இல்லைனா கேதுவோ சூரியனை விழுங்குவதாக நம்பிக்கையானது இருக்கிறது. இது போல செவ்வந்தியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் நிலாவை வானத்துல இருந்தப்ப சூரியனை கரடி கடிச்சு சாப்பிட்டதாம். சூரியன் பயந்து கரடி கிட்ட சொல்லிச்சான், நான் நெருப்பா கொதிக்கிறேன், என்னைய சாப்பிட்றத விட நீ அதோ வெள்ளையா இருக்கு பாரு, அவளை சாப்பிட்டா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சூரியன் சொல்லிச்சான். கரடியும் மெதுவாக நடந்து நிலா கிட்ட வர்றதுக்கு 15 நாள் ஆயிடுச்சாம். அதனால தான் சூரிய கிரகணம் நடந்து சரியாக 15 நாளில் சந்திர கிரகணமானது நடக்குது. அதே போல் கிரகணமானது நிகழும்போது அதில் இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுக்களானது மனித உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைந்துள்ளது. அதே போல தான் கிரகண நேரத்தில் கோவில்களுடைய கதவானது மூடி வைக்கப்பட்டு இருக்கிறது. சென்ற முறை கூட பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய கருவறையானது கிரகண நேரத்தின் போது மூடப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து நாளை நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தின் போதும் அங்கு கதவானது மூடப்பட்டு இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கிரகணத்தின் போது வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்களானது ஒரு விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கக்கூடுங்க. எனவே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனானது கோவில்களில் இருக்கக்கூடிய கருவறைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக தான் இப்படி கோவிலுடைய கருவறையை பார்த்தீங்கன்னா மூடி வைத்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. கோவில்கள்லையும் கிரகண நேரமானது முடிவடைந்த பிறகு மீண்டும் அந்த மூலவருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு அலங்காரம் பூஜைகள் அனைத்துமே செய்யப்பட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா வழிபாடானது நடந்து கொண்டு இருக்குங்க. எனவே அப்படிப்பட்ட வழிபாட்டை தான் நாமளும் சென்று கலந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. மேலும் நாளை நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலையும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.